தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிகாரிகள் பெயரில் போலி ரப்பர் ஸ்டாம்ப் தயாரித்த வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிஎஸ்ஆர் காப்பி, பிறப்பு, இறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று உள்ளிட்ட சான்றுகளையும் தாசில்தார், வருவாய் ஆய்வாளர், விஏஓ உள்ளிட்ட பல்வேறு வருவாய்த்துறை அதிகாரிகளின் போலி முத்திரைகளுடன் கூடிய ரப்பர் ஸ்டாம்புகளையும் போலியாக செய்து மோசடியில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து புகார் வரவே தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்நிலையில் இந்த மோசடியில் சம்பந்தப்பட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் தலைமறைவாகியுள்ள 4 பேரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். நெகிழிப்பைகளை கட்டுப்படுத்தும் விதமாக சேலத்தில் தானியங்கி மஞ்சள் பை விற்பனை செய்யும் இயந்திரம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. முதற்கட்டமாக ஏற்காடு உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் 3 இடங்களில் மஞ்சள் பை விற்பனை செய்யும் இயந்திரம் வைக்கப்பட்டுள்ளது. ₹10 செலுத்தி பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான மஞ்சள் பை பெறும் வகையில் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நெகிழிப்பைகள் பயன்பாட்டினை கட்டுப்படுத்தும் விதமாக கொண்டுவரப்பட்ட இத்திட்டத்தை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது.